ஒண்ணும் பேசலையே எடுத்த அப்படி ஒரு ஓட்டம் அணைக்கட்டுலதான் ஷூட்டிங் நடக்குது. இங்கிட்டு மலை, இங்கிட்டு மலை, நேரைய மலை. என்ன சொல்றது, ஏதோ யானை இறங்கிருச்சு போல் இருக்கு மலையில இருந்து. எங்களுக்கு ஓடும் போது பின்னால அல்வா வாசுங்கிறேன் சொல்றான், அண்ணே அதுக்கு வெள்ளைய கண்டு ஆகாதான் வேட்டியா ஊத்துருங்க. உடனே தியாகி என்ன செஞ்சா, வெள்ளைய கண்டு ஆகாதானு தியாகி வேட்டி அவுத்து போட்டுட்டு, ஐயோ வெள்ளைய கண்டு ஆகாதுன்னு ஏண்டா மோலே சொல்ல அப்படின்னு போகும்போது, இன்னைக்குன்னு சட்டியை வேற வெள்ளையா போட்டு வந்துருக்கேன். ஆக இன்னும் என்ன விரட்டுதுன்னு தெரியல. இப்ப நான் கேட்கறேன், என்னடா விரட்டுறது அப்படின்னு கேட்டேன். தெரிஞ்சா சொல்ல மாட்டோமா? ஆமா, தெரிஞ்சா சொல்ல மாட்டோமா? ஓடுனாங்க, ஓட வேண்டியதானே என்ன மனோபலமும் கண் கலங்கிட்டாப்ல. எனக்கும் லேசா கொஞ்சம், நான் தான் கதாநாயகன் அந்த படத்துல. அப்படி ஒரு ஓட்டம் ஓடும் போது எல்லாரும் படுப்பீங்களா அப்படின்னு படுக்கவா, யானை வரட்டுன்ற மாதிரி நம்ம நினைச்சா படுக்க சொல்றாங்களேன்னு மறுபடியும் படுத்துட்டான். அவனும் படுத்துக்கான். யாரு இந்த பின்னால சொல்லிட்டே வர்றான் பாருங்க, நல்வா வாசு. அவனும் படுத்துக்கான். மூச்சு யாரு விடாதீங்க, பேசாம இருக்கு, சைலண்டா இருக்கு. அப்படி எல்லாரும் படுத்துக்கான். மறுபடியும் ஓடுங்க, என்னடா இல்ல இப்ப ஓட வேணாம் நில்லுங்க. பிடிச்சி ரெண்டு அரை விட்டோம். எதுக்கு இப்ப ஓட சொன்ன, யாரு விரட்டினா என்னடா நடந்துச்சீங்கன்னு. அண்ணே தேனியில எவனோ தேன் தேன் கொடுக்கலண்ணே, அதில் சீரட் எடுத்து சீரட் தூக்கி உள்ளே போட்டானே, அது பூரா கிளம்பிருச்சுண்ணே, அதுதானே ஓடணும். அப்படிதான் ஒரு ஒரு ஹீரோ பாம்பு கூட நேர்க்கனே சொல்லியிருக்கேன். பாம்பு கூட நடிக்கிறது, பாம்பு கூட 15 நாளைக்கு அவர் கூட நடிக்கணுமா, 15 நாளைக்கு அவர் கூட பாம்பு கூட நடிக்கணும்ட்டு பாம்பை கொண்டாந்து வச்சுட்டாங்க. பாம்பாட்டி கொண்டாந்து வச்சுட்டாங்க, கீழே உட்காந்துருக்கேன் பாம்பாட்டி. இவர் பாம்பு ஹீரோ வந்து கேட்டார், என்னப்பா பாம்பு நல்லா பாம்பெல்லாம் பல்ல பிடிங்காச்சாப்பா, பாம்பு நல்லா ஓரளவுக்கு பாதி உசிரில் இல்லைப்பா அப்படின்னு கேட்குறாரு. கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு, நான் 15 நாள் நடிக்கணுமையா நான். அதெல்லாம் நல்லா நல்லா ஒன்றும் இல்லை சார், பல்லெல்லாம் பிடிங்க பல்லு கட்டியிருக்கேன். எங்க பாம்பை கொத்த விட்டு காட்டு அப்படின்னாரு. இவன் பல்ல அப்படி பாம்பை எடுத்து வெளியே எடுத்து நிற்கிது பாம்பு. இவன் கீழே உட்காந்துக்கேன், அவர் நிற்கிறாரு. எங்க கொத்த விடு, வாடா ராஜா, வாடா வாடா, வா 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 வாப்பா. பயப்படா சார், எல்லாம் நீ கொத்த விட்டு காட்டியா அப்படின்றார் மறுபடியும் ஹீரோ. வாடா ராஜா, வாடா 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 வாடா. பார்த்தீங்களா சார், ஒன்றும் கிடையாது சார். டேய் என்ன சாயிர சார், பாம்பை மாற்றி கொண்டாந்த சார், இது புது பாம்பு சார். அதே போல அப்படியே 15 நாள் இவனை கொண்டு வச்சிருந்தாங்க ஹாஸ்பிட்டல். வேற பாம்பாட்டிய பாம்பாட்டிய ஹீரோ அட்வான்ஸ் அங்கனுக்குள்ளேயே கீழே வச்சுட்டு போயிட்டாரு. முதல் நாள் ரெண்டு பாம்பு நடிக்குது, நைட்டு ரூமுக்கு வந்துடுறான். நம்ம ஹோட்டலில் தங்கியிருக்கோம் ஒரு படத்தில், ஏத்து ரூம்ல அவன் ரூம்பு, ஏ ரூம்பு ஏத்து ரூம். காலையில வெளியே காலையில வெளியே வந்தான். என்னையா பாம்பு இன்னைக்கு, என்ன எத்தனை நாளைக்கு பாம்பு அப்படின்னு. ஒரு 2 நாள் ஊருக்கு இருக்கு சார், நேற்று 1 நாள் முடிஞ்சிருக்கு, இன்னைக்கு 1 நாள் முடிச்சு போக வேண்டியதான். சரி சரி சரி, பாம்புலாம் நல்லா இருக்க, நேற்று நைட்டு ஒரு பாம்பு காணா போச்சு. அந்த லாஜில இவன் தங்கியிருக்கேன், அவன் ரூமுக்கு எதுக்கு இருக்கேன், காணா போச்சா, என்னடா பரிச காணா போன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஏத்து ரூம்ல இருந்துக்கிட்டு பாம்பு காணா போச்சுன்னா தேடணும், எவ்வளவு ரூம்ல இருக்கு, யார் ரூம்லயாச்சும் இருக்கு சார், நைட் எதுக்கு எச்சரிக்கையா படுங்கன்ட்டான். எச்சரிக்கையா படுன்னு மட்டும் இல்ல, ஒருவேளை கண்டுபிடிச்சுனா நீங்க எனக்கு சொல்லி விடுங்க, சொல்லி விடுங்கன்ட்டான். நான் ஒன்னும் செய்யல, மேனேஜரை கூப்பிட்டேன், சுருக்க சேர்த்து வேற ஹோட்டல் மாறு. ஏன்னா சா தூங்கிட்டு இருக்கும்போது பாம்பெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டா போட்டாலும் பரவாயில்ல, சாச்சுக்கிட்டு தான் போடுது. ஆமா, தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஏதாவது குரட்டை கட்ட விடுவோம், வாயை சேர்த்து போட்டுச்சுன்னா ஏன் டிஸ்டர்ப் பண்றேன்னு அப்படியே காலி வந்து வேற ஹோட்டல் போயாச்சு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொமோடியன் என்னதான் ரிஸ்க் எடுத்தாலும், அதனாலதான் குழந்தைங்கிற ஒரு ஒரு சமாச்சாரம் நகைச்சுவைக்கும் குழந்தைங்களுக்கு எப்பவுமே காமெடி பண்றவங்களோட குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் வரும், ரொம்ப இஷ்டம் வரும். நான் நினைச்சு பார்ப்பேன், ஒரு கொமோடியன் வந்து மேல இருந்து கீழே வர்றதெல்லாம்
ஹீரோ எப்படி விழுறாரோ அதே ரிஸ்க் தான் அவருக்கும். அது மட்டும் இல்ல. ஆனா சர்வ சாதாரணமா இருக்கு. நீங்க நாகேஷ் சார் படாது என்ன காசேதா கலரடாவா ஹலோ மிஸ்டர் ஜமீன்தாரா அந்த சந்திரபாபு அவங்கெல்லாம் வந்து சோபாவெல்லாம் அந்த பணத்தை எல்லாம் எடுத்து எடுத்து பாக்குறது அந்த பணத்தை அதுல வச்சிருப்பாரான்னு எல்லாம் பார்ப்பாங்க. அந்த கடையில வந்து நாகேஷ் சார் வந்து மேல அந்த பெரிய அலமாரம் வச்சிருப்பாங்க. மேல வந்து ஆணி டக்கு டக்குன்னு நடிச்சுட்டே இருப்பாரு. சந்திரபாபு சார் வந்து அந்த அந்த அலமாரி தூக்கி போட்டுருவாரு. தப்புன்னு கவுந்து விழுந்துரும் வித்து நாகேஷ் சார் எல்லாத்தையும் தேடி முடிச்சு யானை கருமுகர்களை பூந்தா மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு துவம்சம் பண்ணி போயிடுவாங்க. போனதுக்கு பிறகு இந்த அலமாரை அப்படி தூக்கி வச்சாக்கா அதே போஸ்ல நாகேஷ் சட்டாங்க நான் அடிச்சுட்டு நான் அப்படியே அசந்துட்டேன். ஆனா அவரோட உடம்பு அவருக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஒரு அலமாரக்குள்ள ஒரே ஒரு அறைக்குள்ள டயான் அப்படி உட்காரத்துக்கு செருப்பால நீங்க அடிச்சீங்கன்னா கூட வருவேன் தெய்வமே. இது உண்மையிலே நிஜமா நடந்தது. இது நிஜமா ஒரு ப்ரொடியூசருக்கும் ஒரு ஆர்டிஸ்டுக்கும் நடந்த விஷயம். நான் அதை ஆர்ட் சொல்லக்கூடாது சார். அவன் வரலையா இன்னைக்கு தைக்கிற அன்னைக்கு 9 மணி காட்சி என்ன 11 மணிக்கு வர்றது யோ அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஓடுது சேம் சீன். எனக்கு அதை பார்க்கும் போது அப்படியே சைலண்டா அப்படி வாங்க உட்காருங்க சார். நான் வந்து என்ன பிரச்சனை ஆக்சுவலி எங்க அம்மாவுக்கு வந்து யூட்ரஸ் உங்க அம்மாவுக்கு யூட்ரஸ் இருக்கிறதுனால தான் நீ பிறந்த அது எனக்கு தெரியும். அந்த கதை இங்க வேண்டாம். 9 மணி கால் ஷீட்டுக்கு நீ தொடர்ந்து நீ வந்து 10 மணி 11 மணி 12 மணி வந்துகிட்டே இருக்க இவர் வந்து அவர் வாடிக்கையா வச்சிருக்கிறார். இல்ல சார் நேத்து 9 மணின்னு சொல்லிட்டு 12 மணிக்கு எடுத்தாங்களா அப்படின்னு பேசிட்டு நீங்க சொன்ன இதே டைப்ல அதே டைமிங் அதே டைமிங் டயலாக் மட்டும் வேற நைட்டு மட்டும் சார் நீங்க நீங்க ஒரு வார்த்தை எனக்கு ஃபோன் பண்ணி டேய் நாயே டேய் அது மட்டும் அங்க ஓகே கேக்கும் வெளிய இருக்கு அப்ப திட்டு மாதிரியே போய் திட்டாரு. அப்புறம் தெய்வமேன்னு வேற கூப்பிடுறது அதான் என் தெய்வமே அப்படின்னு கூப்பிட்டு போங்கண்ணே போங்க போங்க அது மட்டும் இல்ல போ தெய்வமே போ தெய்வம் அங்க இருந்து பாப்பானுங்க போ தெய்வம் போ அது மட்டும் ஒரு கேரக்டர் கூட இவன் அந்த லோ கிளாஸ் கீழ் மட்டத்துல லெவல்ல என்ன பண்றான் அதை எடுத்து அப்படியே டோட்டலா பண்றாப்ல. தலைநகர படத்துல நான் நடிக்கிறேன். ஆமா எவ்வளவு வார்த்தைகள் நீ கட் பண்ணி என்ன ஷாப் இன்னி வரைக்கும் பேசப்பட்டுகிட்டே இருக்க. அந்த அவ கருப்பா பயங்கரமா இருப்பான். நீ பயங்கரமா கருப்பான் பயங்கர பஞ்சு இல்ல அது. அதை விட அது வந்து சீன் பினிஷிங். ஆனா அதை தாண்டி போகும்போது இங்க என்ன தட்டுவார் ஒரு மெட்டல் சவுண்ட் வரும். இதே தலைநகரம் படத்துல கூட இந்த பில்டிங் ஸ்ட்ராங் அது ரஜினி சார் இப்ப ஷூட்டிங் சிவாஜி படத்துல சொல்லியிருக்காரு. தினேஷ் த மாஸ்டர் பைட் மாஸ்டர் பெருசா ரோப்பு இப்பெல்லாம் கட்டி ரெடி பண்ணிருக்காங்களாம். கட்டி ரஜினி சார் தூக்கி இங்கிட்டு கொண்டாந்து அப்படி பண்ணும் அப்படி பண்ணும்டா பெருசா பண்ணிடுவாரு. ரோப்பெல்லாம் கட்டி இருக்கும் போது இவர் கூப்பிட்டுருக்காரு தினேஷ் இங்க வாங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இல்லை ரோப்பு கட்டி நீங்கள் இங்கேருந்து அப்படி போய் அங்கேருந்து இப்படி அப்படி போகிற அப்படி 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 வர்றீங்க அப்படின்னு வடிவேல் சொன்ன மாதிரி பில்டிங் ஸ்டாங்கு பேசுகிற நீ ஏதாச்சும் ரொம்ப பெருசாக பண்ணி நீ என் ஜோலியை முடிச்சிடாது லைட்டாக போயா ஏன் இவ்வளோ பெரிய செட்டப்பு இல்லை சார் நான் பார்த்துக்கேன் சார் எப்போ எல்லாம் முடிஞ்சோன்னையா ஏயா நீ